மேலிருந்து கொண்டு வரும் கடிதம் கொடுத்ததுமா
இன்னைக்கு மாலையில நான் உடனே நான் இந்த ஆடியோ கேசட் நான் வர்றது இல்ல அப்படின்னு மறுத்தப்ப சுப்பிரமணி ஒரு கேள்வி கேட்டாரு, ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாரு, அந்த வார்த்தை என்னோட இதயத்தை பட்டுச்சு. நீங்க இசையமைச்சுன்னா புரியுங்களா சார், இந்த படத்துல ஒரு இசையமைப்பாளர் ஒரு இயக்குனர் உங்களை விரும்பி, ஒரு கதாநாயகன் உங்களை விரும்பி உங்களை ஒரு பாட்டு மார்க் பண்ணி பாட வச்சிருக்காங்க. அந்த அந்த பாட்டை பாடி நீங்க எதாவது நீ மார்க் வாங்கியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தோட அந்த பரிசனுக்கு நீங்க வாங்க சொன்னா வரணும் இல்லைன்னு சொல்லும் போது இந்த இடங்களை அழைத்தது நீங்க சொல்ற சொன்ன நம்பர்களே இந்த இடத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கை சுரியமா இருந்தப்ப அந்த விஜய லேப் இருந்தப்ப இந்த இடத்துல நான் அவ்வளவு வைத்தியாக ஒரு பயிற்சி ஒரு இயக்கம் அத்தனை படத்துக்கு சித்தப்பட்டது இந்த இடம். இந்த இடத்தை எனக்கு கொடுத்து என் ஆளாக்குறதுல பெரிய பங்கு மறைந்துவிட்ட நாகரீதி ஐயா அவருக்கு பேசுவோம். அதற்கு பிறகு அந்த விஜயாலயோட சுரேஷ் ரெட்டி ஐயா என்ன அப்படி கட்டி கொடுத்தேன். என் படம் பொட்டி பொட்டியா நான் தீ கொடுத்தேன், கோடி கோடி நான் பொட்டி பொட்டி வச்சுட்டேன்னா அந்த பொட்டி கொள்ள இருந்தது சுரேஷ் ரெட்டியோட அன்பு அவரோட ஆதரவு. இந்த இடம் என்னை உருவாக்கின இந்த இடத்த என்னால மறக்க முடியல. இந்த இடத்துல கூப்பிட்டு வந்துட்டேன் எல்லாத்துக்கு விட நீ எல்லாருக்கும் வந்து விசாரிக்கும் எனக்கும் வைத்திருக்கும் பாசமும் மரியாதையும் தனி, ஜீவி பிரகாசன் மீது வைத்திருக்கும் அன்பு தனி, தம்பி ஆதி ஜெயச்சந்திரன் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் தனி, என் தம்பி எஸ் ஏ சூர்யா என் மீது வைத்திருக்கும் மரியாதை தனி, இப்படி தனி தனி வினோத்குமார் தயாரிப்பாளரின் மீது வைத்து பாசம் தனி, இப்படி இவர்கள் வைத்த மரியாதை அன்பு அபிமானம் இது எல்லாமே தனி. அதனால் தான் என்னை வரவழைத்தது மார்க் ஆண்டனி. இப்படி பேசுகின்ற இப்படி பேசுவது பேசுகின்ற என் பாணி தனி. தமிழ் எனக்கு உரியதா? தமிழுக்கு நான் உரியவனா? கரம் எனக்கு உரியதா? இசை எனக்கு பிடிக்குமா? தாளத்தை எனக்கு பிடிக்குமா? அந்த பீட்டை கேட்ட உடனே என்னால உட்கார முடியல. இந்த அதிர்தா நாங்க சொல்றது இந்த அதிர்தா அதிர்தா இந்த அதிரணும். செப்டம்பர் 15 தமிழர்களே அதிரணும். இந்த படம் அவர்கள் இந்த படத்தை நாக்கு அழைத்தவங்க அது ஒரு அது பாருங்க விஸ்வேஸ்வரிய போலீஸ் போலீஸ் இருந்தது. அதனால வந்து நான் வந்ததுல வந்து அது இந்த படத்தோட இசையமைப்பாளர் அது ஜி பிரகாஷ் அவர் ஆரம்ப காலத்துல அவர் அவர் என்னை கூப்பிட்டாருன்னா அவர் நல்ல சொத்து மட்டும் தான் கூப்பிடுவாரு. அந்த தாளத்துக்கும் அந்த தெப்புக்கும் பிள்ளையார் வேணும்னு நினைப்பாரு. நம்ம ஏ தலைவர் நடித்த படம் தெரியும். நம்ம ஜி பிரகாஷ் பிரகாஷுக்கு ஏற்பட என்றைக்குமே இசை என்றால் ஒரு வெறி. அவர் அன்றைக்கு அடித்தது தெரியும். இவருக்கு இசையை மீது வீட்டு ஒரு வெறி. அதனால நீங்க மார்க் வந்து இந்த கூப்பிட்டாரு. இதுல பெரிய வேடிக்கை பட்டீங்களா? இயக்குனர் ஆதி கழிச்சவர் அவரு தாது, ஜிவி பிரகாஷ் அவரு தாது, நானே தாது வந்துட்டு அழைத்த விட நான் இங்க வந்திருக்கக்கூடிய விருந்தாது. இந்த இந்த எனக்கு என்னடா இந்த படத்தை நான் பாடினேன் இதுல இடம் பெற்ற அப்படிங்கிறதுக்காக இல்ல. சினிமா நல்லா இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அமெரிக்கா போய் பீப்புள் தான் நான் நல்லா இருக்கேன்னு சொன்ன என்னை வாழவித்தது சினிமா, எனக்கு சேரப்பட்டது சினிமா, என்னை ஏற்றி விட்டது சினிமா. இந்த திரையுலகம் இந்த திரையுலகம் நல்லா இருக்கணும். வேற விஷால் படம் வேணுமா? சூழ்ந்த சித்திரம் ஒரு ஹீரோ வாழ்ந்தாலும் இந்த ஹீரோ சுத்தி அத்தனை குடும்பம் வாழும். அத்தனை படத்தோட கலைஞர்கள் இசையை பல வாழ முடியும், விஷால் சூர்யா போன்ற நடிகர்கள் வாழ முடியும், ஆதித்ய ரவிச்சந்திரன் போன்ற இயக்குநர்கள் வாழ முடியும். அவர் வந்து திருசாய நாயகர் அந்த படத்தில் இருந்து ஆதித்ய ரவிச்சந்திரனோட அவர் யூத்தோட பல்ஸ் பிடித்த ஒரு இயக்குனர். அப்படிப்பட்ட அவர் இந்த மார்க் ஆண்டனி எனக்கு மார்க் ஆண்டனி ரொம்ப பிடிக்கும்.
மறைவுக்கு பிறகு அந்த அரங்கத்தை அந்த பாடியை வச்சுட்டு பேசினா பாருங்க, மார்க் ஆயிட்டு அவனுடைய உரை, அந்த உரை மட்டும்தான் கூட நான் பேசுறேன்னு பிடிச்சா என்னையே அறியாமல் பேசுறேன்னா அந்த உரையாக அந்த அந்த உரை அதை படித்து வந்து ஒரு முத்திரை, அதை படித்தால்தான் இந்த திரை, வண்ணத்துறை, சின்ன துறை, என்ன துறை, இதய துறை, எந்த துறையாக இருந்தாலும் முத்திரை படிக்க வேண்டும், அப்படி ஆக்க வேண்டும். ஒரு என்ன படிச்சுட்டு விசாலத்தின் மேல பாசம் தெரியுமா? அவன் படை அவன் நடித்த போது நான் சென்றிருந்தேன், தேனி சொத்து என்னை வந்து பார்த்த நண்பன் அன்றைக்கே விசால் வந்து என்னை பார்த்தார். அவருடைய விழாவுக்கு வருகிறது, ஏதாவது எடுத்து வர வேண்டும், எடுத்து வருகிறா சால் என்று நினைத்தேன். அவரே விசால் அவருக்கு இழத்து சால் என்று வந்து விட்டேன். அன்றைக்கு அவர் என்னை வந்து சந்தித்த இடம் தேனி, அவருக்காகத்தான் இங்கே வந்து நான் இருக்கின்ற இடம் மார்க் ஆன்டனி. இதெல்லாம் பாட்டியோட வேளாட்டு மட்டுமல்ல, விசால் உண்மையில அவருக்கு இருந்த ஒரு தனி பாசம், என் மேல அவருக்கு ஒரு தனி மரியாதை, என் மேல ஒரு தனி அபிமானம். என்ன இருந்தாலும் எங்க பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் எனக்கு அவரு காட்டக்கூடிய இந்த அன்பு, அவர் எனக்கு வணக்கம் சொல்லக்கூடிய முறை, இது கூட பார்த்தா மனிதனை மதிக்க வேண்டும், தெரிவிக்க கூடாது, இறைக்கு நிகர் வைக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த தோழர்கள்லாம் வந்து என்னோட வயதில் வந்து ஏழைகளா இருக்கிற இளைஞர்களோட நான் நீங்க சேர்ந்து பாடல்கள் செய்யும் போது எனக்கு வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்தேன். அந்த எனக்கு இப்படி ஒரு பெருமையை, இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த விசாலோட இந்த படம், ஆதிபுரத்தினரோட இந்த படம், ஜெயபிரகாஷ் இந்த முயற்சி தெரிவிக்கூடிய என்ன நல்ல எச்சரியா எச்சரியா பார்த்தாலே நான் எச்சரிக்கிறேன். அவர் பயங்கரம் பயங்கரம் என்ன பயங்கரம், நீங்க நடிச்சா பயங்கரம், நான் வேண்டிட்டு இருப்பது கரம், அது தன்னம்பிக்கையும் கரம், அந்த கரத்தை விசாரணை கொடுக்கத்தான் என்று. திரைப்படங்களின் வசூலை ஈட்டிக் கொடுக்கிறதுக்கு தேவை மாலு, இந்த படத்தின் வெற்றியை நிர்ணயிக்க தேவை நம்மளுடைய விசால. என்னோட சேர்ந்திருக்காங்க அவரு, அவருடைய படங்கள், அவருடைய திமிர் எனக்கு பிடிக்கும், திமிர் படம் எனக்கு பிடிக்கும். ஏற்றுக்கிற பார்த்துட்டு சினிமாவை கைவிட்டு அடிங்க, திரையரங்கு வர வேண்டும்.
அன்பு கோரிக்கை என்று கேட்டு எனக்கு இந்த மாற்றத்தை நீங்கள வாய்ப்பளித்த ஆதி கிரேசங்களுக்கும் ஸ்ரீ பிரகாஷ்க்கும் என் நண்பர் விஷாலுக்கும் உங்களுக்கும் அவருக்கும் நன்றி தெரிவித்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி விஷால் சார். ஒரு குயிக் ஆதிக் சார் பேசுங்க பேசுங்க நாங்க ரெண்டு பேரும் சொல்லல அவரு சொன்ன வார்த்தையோ நாங்க சொன்ன வார்த்தையும் ஒரே ஆளு அதுதான் டி ஆர். அண்ணாவே டி ஆர் சார் தான் மைண்ட்ல வச்சிருந்தாரு. நீ சார் நானும் இப்போ மூணு பேருமே அதை யோசிச்சிருந்தோம். பட் சார் பாடுவாரான்னு தெரியாது. ஏன்னா பாடி கொஞ்ச நாள் கொஞ்சம் பிரேக்ல இருந்தாரு சார். பாடுவாரன்னு தெரியாது. அதே நம்மளுக்கு பாட வரா அப்படின்னு யோசிச்சு இருந்துக்காரு. ஸோ கேட்டவனே சார் வந்து ரொம்ப ஸ்வீட்டா வந்து ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டு ஸ்டூடியோக்கு வந்த அந்த நாள் இப்போ இருந்து ஞாபகம் இருக்கு. சார் வந்தவங்க வந்துட்டு ஓகே மூத்து போயிட்டாங்க. பாட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதிர்தா தலைவன் பாடினோடனே அதிர்ச்சி அப்படி பயங்கரமா இருந்துச்சு. இப்ப நம்மளுக்கு வந்து சேவோட பேனா இருந்து இந்த கல்லா சில எம்மாடி ஆத்திரம் கேட்டு கேட்டு பயங்கரமா சார் இன்னும் கொஞ்சம் ஒரு விட்ரா அவரை வேண்டாம் டார்ச்சர் பண்றாரு விட்ரா அவரை பாவண்ட அப்படின்னு இல்ல சார் சார் இன்னும் கொஞ்சம் உள்ள வாங்க மாதிரி உள்ள வந்துட்டு பார்த்தாரு. ஹாட் வாட்டர் குடிச்சாரு. உள்ளே போனாரு தலைவர் உள்ள போயா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. பத்து நிமிஷம் ரெண்டு பேருக்கும் பாட்டு வந்து அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஹிட்டானதுக்கான மெயின் ரீசன் வந்து இவர் சார் தான். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். எடுத்துக்கிட்டு எனக்கு மட்டும் நன்றி சொல்லாரு. முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இறைவன் நான் எடுத்துக்கிட்டது பிரேக் பிரேக் வீரியுக்குள்ள ஒரு ரெக்கார்ட் பிரேக் இருக்கு. என்ன கேட்டேன் எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு உண்மை தெரியாம இருந்தது. இந்த உண்மையை போட்டு உடைச்சிட்டோம். என்ன கூப்பிடல உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஜிவிக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும். விஷாலுக்கு என்ன பிடிக்கும் ஆனா விஷால் இந்த பாட்டு போடுறதுக்கு என்ன கூப்பிட்டுறான்னு எனக்கு உண்மையிலே டவுட்டா இருந்தது. ஆனா எனக்கு மறக்க தெரியுங்க. நான் வந்து பாடுறதுக்கு நான் சொப்பிட்டேன் விஷால் சார் சொல்லிருந்தா நான் வந்து பாடுறேன். ஏன்னு கேட்டதா நான் சிந்துக்கு பண்ணா அது அப்பாவுக்கு பிள்ளை பண்ணா அது வேற விஷயம் சார். நான் ஜிவி பிரகாஷ் போய் பாடியிருக்கேன். நான் வந்து விஜய் தம்பிக்கு போய் பாடிக்கிறேன். அது வேற என் தம்பி விசாலுக்கு நான் பாடு வரேன்னா உங்களே அவ்வளவு உற்சாகம் சார். இது சும்மா வார்த்தை கிடையாது. இது வார்த்தை பிரயோகம் கிடையாது. இங்க வந்து ஆதிக்கத்தை சொல்றேன் பார்த்தீங்களா. நான் போய் இன்னைக்கு பாடுறேன்னா நான் போய் எல்லாத்தையும் பாட மாட்டேங்க. எல்லாத்தையும் நல்லா பாட முடியாதுங்க. எனக்கு என்ன சீட்டு வரும் எனக்கு என்ன நான் பெரிய ஞானிகளாம் கிடையாதுங்க. நான் பெரிய இசைலாம் பெரிய கும்பல்லாம் கிடையாது. நான் சாதாரண ஆண்டு என்னுடைய சாய்க்கு என்ன வருமோ இப்ப வந்து தமிழ் தப்பி பாடியிருக்கேன். நான் சிவ பிரகாஷ பாடியிருக்கேன். நான் ஜெயசிங்கர் ராஜாட்ட பாடியிருக்கேன். நான் நிறைய இசைகள் வேண்டு பண்ணேன். என்ன யாரு தச்சு கொடுத்து வேலை வாங்குறவங்களோ அவர்கிட்ட என்னால வேலை செய்ய முடியும். நான் விசேஷரோட நல்ல சொல்ல விடுவேன். அவர் என்ன தட்டு கொடுக்க தெரிஞ்சவரு சிவ பிரகாஷ் எங்க கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன். ஏன்னா அவர் வந்து எனக்கு அப்படியே இந்த குழந்தை மாதிரி ஃபீல் பண்ணுவாரு. ஆதிக்கு அந்த மாதிரிதான். இப்ப மேடையில பார்த்த பிரதமர் தெரிஞ்சு விஷால் கூட இந்த குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாரு. அரங்கத்துல எத்தனை ரசிகர்கள் எத்தனை வருடங்களா உங்களோட ரசிகர்கள் இருக்காங்களோ அதை விட ஒன்னு ரெண்டு மூணு நாலு ரசிகர்கள் வந்து அந்த சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து ரெண்டு விஷயத்துக்கும் உங்களோட ரசிகர்கள் சார். ஒண்ணு உங்களோட எனர்ஜி. இன்னொரு விஷயம் வந்து எங்களை மாதிரி வந்து வளர்ந்த நடிகர்களுக்கு வந்து ஏஜ் இஸ் நாட் அ நம்பர். இந்த வயசுல இந்த மனிதர் வந்து அதாவது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கார்டு தான் போடுவாங்க. விஷால் விஜயசூர்யா ஜீவி பிரகாஷ் ஆதிக் ரவிச்சந்திரன். ஆனா சிங்கர் சார் சிங்கருக்கு கார்டு போடணும்னா அந்த கடைசி நுடையில தான் அவர் பேர் எழுத முடியும். ஏன்னா அத்தனை கிராஃப்ட் எழுதி முடிச்சுதான் அவர் பேர் வரணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மேதாவி. அவரு பண்ண ஒரு ஸ்டைல்
ஒரு தனி ரீதியான எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி டிஆர் சாரோட ஸ்டைல் வந்து எல்லாரையும் இழுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமா அந்த காலத்துல இப்ப வரைக்கும் நாங்க பாத்துருக்கோம். ஒன்னாடி ஆட்டாடி பாட்டு பாடி நாங்க எத்தனை தடவை எந்த ரிசப்ஷன்ல எந்த சங்கீதத்துல எத்தனை வாட்டி நாங்க ஆடி இருக்கோம் உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்க ஆடின அளவுக்கு நாங்க ஆடல, பட் நாங்க முயற்சி பண்ணோம். உண்மையிலே ஆடிக்கு கேட்கும் போது ரெண்டு வகையா எனக்கு இந்த ஹை பிச்ல இந்த இண்டஸ்ட்ரியில பாடக்கூடிய ஒருத்தர் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ரசிகர் என்னோட நான் ரசிகனா வந்து நான் ஒரு ஐடல் ஒரு வர்ஷிப் பண்ற ஒரு ஐடல் நம்ம படத்துல வந்து இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி ஆதிக்கிட்ட சொன்னேன். சூப்பர், அதுதான் நானும் ஜீவி வருஷம் பண்ண நல்லா இருக்கும் கேட்டுக்கிறேன் என்ன இருக்கு தப்பே இல்லை அவர் வந்து பாடுறாரு. பட் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அந்த கம்போசிங் அந்த மியூசிக் ரெக்கார்டிங் டைம்ல. கண்டிப்பா சாரம் வந்து எப்படியோ சந்திக்கணும், வீட்டுக்கு போய் சந்திக்கணும், எப்படியோ மேடைக்கே வரணும். ரொம்ப நன்றி சார் இந்த மேடைக்கு வந்தது. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்க மதியில நிற்கிறதுக்கு. ஏன்னா ஒண்ணுமே சொல்றேன், இந்த பாடல் மட்டும் இல்ல, பொதுவாக ஒரு பேச பேசுற பேச்சாகட்டும், பொதுவாக ஒரு சொல்ற விஷயங்கள் படத்துல ஆகட்டும், அந்த அந்த எனர்ஜி வந்து அதுதான் எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்ப விஜய் சூர்யா சார் வந்து ஒரு எனர்ஜினா கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிற இன்ஸ்பிரேஷனா அவர் நிற்கிறது வந்து இன்னும் வரைக்கும் நிற்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்க வந்து இந்த வெற்றியில ரொம்ப ஒரு பங்கு உண்டு, உங்களால வெற்றி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை உண்டு. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. நான் விஷயம் பேசுறேன் சொல்லுவோம். நான் அது ஒரு சிலர் போட்டு அதுதான் ராமருடைய ராமர் போட்ட அந்த கோடு தான் அணிந்து இருக்குமா. அணை சொல்லெடுத்து போட்டதுக்கு அதுக்கு கோடு போட்ட மாதிரி நான் இந்த போட்ட அது அணை வந்து கல்லெடுத்து போட்டது. நான் மார்க் ஆண்டனிக்காக ஆண்டனிடான்னு சொல்லெடுத்து போட்டேன். இந்த சின்னஞ்சிட அணிவுக்கு நீங்க பங்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய பெருந்தன்மை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய பண்பு, உங்க எல்லாருடைய அன்புக்கும் பண்புக்கும் முன்னாடி இந்த தமிழ்நாட்டு ரசிகர் பெருமக்கள் எனக்கு இவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்த இந்த மக்கள், இந்த ரசிகர் பெருமக்கள்கிட்ட நான் கேட்கறது திரும்ப இந்த மார்க் ஆண்டனியோட இந்த பாட்டை கேட்டது மட்டும் இல்ல, படம் வந்து பாருங்க, பல படங்கள் வாழணும், சினிமா வாழணும், திரையரங்குகள் வாழ வேண்டும். திரையரங்குகள் வாழ்ந்தால்தான் நாங்க வாழணுங்கிறதுக்காக மக்கள் சூழ்நிலை சொல்ல மனுஷனுக்கு நான் இந்த ஒரு ஒரு இந்த கருத்தை பத்தி தெளிவு பண்ணிடுறேன். நான் தம் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், எஸ்எஸ் கூட பண்ணுவோம். ஆனா எனக்கு ஹார்ட்ல ஒரு சின்ன பிளாக் வந்தது, ஒரு சின்ன அட்டாக். அதனால உங்க சொல்றேன், இந்த அட்டாக் வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருக்கும் என்ன ஆல் ரைட் நோ. ஆனா எனக்கும் வேறு அட்டாக் வந்து டாக்டர் போட்டேன், அதை ஒர்க் பண்ணுவேன், நல்ல நல்ல தாளம் போடுவேன், நல்ல ட்ரம் அடிப்பேன், நல்ல பயங்கரமா ட்ரம் அடிப்பேன், நல்ல பாடம், நல்ல ஐ பிச்சுக்கு போடுவேன். விசா சொன்ன மாதிரி அப்படி உள்ள எனக்கு என்னன்னு கேட்டா ஸ்ட்ரெஸ் ஏதோ கொஞ்சம் வந்துருச்சு. எப்ப போட்டாலும் இப்ப வந்து இளைஞர்கள் எத்தனை கேட்டா எனக்கு மச்சம், எனக்கு ஸ்ட்ரெஸ், அதனால ஸ்ட்ரெஸ் மார்க்கு இருக்கு அதெல்லாம் சொல்லுங்க. நான் ரொம்ப சாதாரணம் என்னன்னு கேட்டத நான் இப்ப 60 வயசு தான் நான் பேசுறேன், நான் 10 வருஷம் தெரியல.
பாட்டு பாட வரும்போது என்ன நினைச்சிருந்தாலும் பாட வரது கடைசியில் தெரியாது. நான் கவிதை வணங்கக்கூடிய அந்த சரஸ்வதியோட எவ்வளவு நான் பேசுறேன், அந்த தமிழ் தாயோட எவ்வளவு நான் இருக்கேன், எல்லாத்துக்குமே கலைத்தாய் தான் எல்லாமே. ஆனா பாட்டு பாடும்போது நீங்க என்ன நினைச்சீங்களோ இல்லையோ, நான் மனசு கொண்ட விஷாலுக்கு பாடுற கிழிச்ச வேண்டாம், ஒரு கிச்ச தூக்கி வேண்டாம். அந்த வெறும் வேலை சார், ஒரு முதல் படத்துக்கு என்ன பேசுறேன், இந்த மேடம் பேசுறேன்னா, நான் முதல் படத்துல ஒருதலை ராகம் படத்துல என்னோட பாட்டு ரெக்கார்ட் ஆனப்ப என்ன பொறுப்போட, என்ன ஒரு பயத்தோட, என்ன ஒரு தொழில் சிறப்போட இருந்தனும், அதே சிறப்போட அதே மனத்தோட அதே சாதாரண தீராஜந்தர் தான் வந்தேன். உங்களுடைய அன்பை பெற்று இன்னைக்கு இந்த நேரில் அன்பு தம்பி விஷாலு, ஒரு பக்கம் ஆதிக்கு, ஒரு பக்கம் டிவி, இன்னொரு சூழல, இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய இவங்கெல்லாம் பாராட்டும்போது எனக்கு வந்து தளத்தில் வரல. இன்னும் வாழ்க்கை நம்ம எதாவது கத்துக்கணுமோ, இன்னும் நிறைய குரல்களை போய் பாடணுமோ, இன்னும் வாழ்க்கையில நம்ம சாதிக்கணுமோ அப்படிங்கிற அளவு நம்ம இன்ஸ்பிரேஷன் நினைச்சிட்டாங்க. இந்த இன்ஸ்பிரேஷனை குறித்த இந்த இன நம்பிங்கள் அத்தனை பேருக்கு வினோத்குமாருக்கும் பட்டுக்குள்ள சுத்தம் விதத்துக்கு நன்றி.